திருத்தணி போகிறோம். மெட்ராஸ்லேயே பிறந்து வளர்ந்தனால இந்த வலையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்ன டேஸ்ட்டுங்க, குவாலிட்டி பாருங்களேன். எண்ணெய் ஒட்டலை ஃப்ரெஷ் ஆயிலில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பர். அட்ரஸை கேட்டேன், எங்களுக்கு பப்ளிசிட்டியோட எங்களுக்கு சர்வீஸ் தான் முக்கியம்ட்டு ஒருத்தர் பூரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த பூரி சைஸை பாருங்களேன். இப்போ நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன், இன்னும் எனக்கு 1 hour தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி. ஆல் தி பெஸ்ட், முதல்ல போய் எக்ஸாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக எங்க ஊர்ந்து கிளம்பி வந்து அதுக்காகவே இந்த மெஷினை சாப்பிட்டு இப்போ நான் திருவள்ளூருக்கு எக்ஸாம் எழுத போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். இன்னைக்கு தாத்தா டாக்ஸ்க்கு நானும் டாக்டர் ராஜசேகரும் திருத்தணி போகிறோம். நான் அங்கே போய் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது, ஏன்னா டெய்லி எங்கள் வீட்டில் தான் எனக்கு திருப்பதி திருத்தணி மொட்டை நான் அங்கேயே அடிச்சிருது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு மெஸ் ஒன்று, இது நிறைய பேருக்கு தெரியாது, யூடியூப்பில் வரலை அப்படின்றாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது. இந்த மகேஷ் தம்பியோட ஊர் அது, கேமராமேன் மகேஷ் தம்பி. சூப்பராக இருக்கும், வாங்க தாத்தா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் போயிட்டுருக்குறேன், அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வரீங்களா? இது வேலு மெஸ், திருத்தணியில் இருக்கிற வேலு மெஸ். நம்ம கேமராமேன் தம்பியோட ஊர் இது, மகேஷோட ஊர். அவர் சொல்லிட்டாரு திருத்தணியிலேயே இதுதான் பெஸ்ட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். இடம் பார்த்தாலே ரொம்ப க்ளீனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் தான் சமைக்க போகிறாங்க. நம்ம அதையும் காட்ட போகிறோம். வாங்க இங்கே போர்டை பார்க்கலாம். வாங்க, டோக்கன் சாப்பாடு 70 ரூபா தான், பார்சல் சாப்பாடு 70 ரூபா, கேரட் சாப்பாடு 80. இட்லி பாருங்கள், 10 ரூபா ஒரு இட்லி, 2 இட்லி 10 ரூபா, ஒரு வடை 5 ரூபா, பொங்கல் 30 ரூபா. மெட்ராஸ்லேயே பிறந்து வளர்ந்தனால இந்த வலையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வணக்கம் தம்பி. வாங்க, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? பிரதாப். பிரதாப், நீங்கள் தான் ஓனரா? அவருடைய பையன். ஓனரோட பையன் ஓனர் தான் ஐயா. சரி, சூப்பராக இருக்குது. விறகு அடுப்புலாம் பார்த்தேன், விறகு கட்டையெல்லாம் பார்த்தேன். விறகு அடுப்பு தானா? ஸ்டீமர் சார். ஓ, ஸ்டீமர், சூப்பர். அது போட்டு ஸ்டீம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. கடை என்ன ஸ்பெஷாலிட்டி உங்கள் கடையில்? ஏற்கனவே எல்லாமே ஸ்பெஷல் தான் சார். சூப்பர், இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டுருவோம் நம்ம. சட்னியே சூப்பர். இந்த கிண்ணிலாம் கொடுக்காமல் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பரிமாறுறாங்க. இது என்ன சட்னி தம்பி? காரம் சார். காரம். இது வேர்க்கடலை சட்னி சார். வேர்க்கடலை சட்னி. இது இது புதினா. புதினா. இது ஆந்திரா பார்டர் வந்துட்டோன்றதுக்கு அடையாளம் தான் இந்த வேர்க்கடலை சட்னி. சரவணன் வடை வைக்க பிரதாப் இட்லி வைக்கிறார். ஒன்று ஒன்று வைங்க, என்ன டேஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான். வடை சூப்பருங்க, உளுந்து வாசனை. இப்போ தான் ஆட்டி எடுத்து கல்லுலேருந்து கடாய்க்கு, சூப்பராக இருக்கு. என்ன டாக்டர், எப்படி இருக்கு? சட்னி வேறு என்ன சட்னி? என்ன என்ன சட்னி? திஸ் ஒன். ஐயோ ஆமாம், புதினா சட்னி சூப்பர் இருக்கு.
அதே மாதிரி இருக்கு என்ன சட்னி கா இந்த கார சட்னியும் ரொம்ப நல்லா இருக்கு காஞ்ச முளகா பூண்டு வெங்காயம் இது அரை பச்சை அரைச்சிட்டு அப்புறம் வதக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் அடுத்தது வந்து புதினா வேர்க்கடலை பச்சை மிளகா இருக்குது வேறு ஏதோ ஒரு ஐட்டம் போட்டுக்கிறாங்க இது பார்த்துருவோம் சூப்பருங்க மகேஷ் கரெக்டாக தான் சொன்னீங்க இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு என்ன டேஸ்ட்டுங்க குவாலிட்டி பாருங்களேன் எண்ணெய் ஒட்டலை ஃப்ரெஷ் ஆயிலில் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பர் திருத்தணி வந்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டு சொல்கிறேன் இருங்க சரவணன் வாங்கலன் இந்த கடையோட அட்ரஸ் சொல்லுங்கள் கொஞ்சம் அட்ரஸ் ஒன் செகண்ட் சார் பார்த்தீங்களா அவங்க வந்து காரியமே கண்ணாக இருக்காரு அட்ரஸை கேட்டேன் எங்களுக்கு பப்ளிசிட்டியோட எங்களுக்கு சர்வீஸ் தான் முக்கியம்ட்டு ஒருத்தருக்கு பூரி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அந்த பூரி சைஸை பாருங்களேன் ஆஹா ரிப்பீட் ஆகையா மகேஷ் பிரதர் வரதுக்கு முன்னாடியே சொன்னாங்க பயங்கரமாக இருக்கும் விருந்தம்பல் இந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் யூடியூப் சேனலுக்கு நான் கூட இல்லை ஒருத்தருக்கு சர்வ் பண்ணணும் முடிவுன்னு ஓடிட்டார் பாருங்க இந்த கடையை வந்து முதல்ல நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னபோது யோசித்தாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் யூடியூப்பில் முதல்ல எடுக்கிறோன்னு நினைக்கிறோம் நாங்கள் தான் நாங்கள் முதல்ல எடுக்கிறோம் ஆமாம் சார் ஃபஸ்ட் டைம் தான் ரொம்ப சந்தோஷம் தம்பி என்னது இது ஊத்தப்பம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது எங்க இது ஊத்த அப்பம் அப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் வெளியில் கரகரன்றிருக்கு உள்ள சாஃப்டாக இருக்குது சின்ன வெங்காயம் தம்பி போதும் தம்பி பண்ண வச்சுக்கோ தம்பி என்ன தம்பி இவ்வளோ நல்லா இருக்கு ஊத்தப்பம் மேலெல்லாம் ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் உள்ள செம்ம சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரி இருக்குது சென்னையிலையும் எனக்கு ஊத்தாப்பம் ரொம்ப பிடிக்கும் நிறைய கடையில் போய் நான் விரும்பி ஆர்டர் பண்ணுவேன் ஆனால் இது வந்து இந்த மாதிரி இல்லை இல்லை அல்டிமேட் ஊத்தப்பம் நான் வெறுமை சொல்லலை இவங்க எடுக்கவே எங்களை சம்மதிக்கலை நாங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி மகேஷ் தம்பி இந்த ஊரு புள்ளன்றதுனால கொடுத்தாங்க இங்கே இது என்ன இது என்னது இது தப்பு தம்பி இதை பாரு கார தோசை 1/3 பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டு திருத்தணிக்கே போகிற அளவுக்கு நீட்டமாக இருக்குது தோசை ஐயா இது தான் எங்கள் ஊரில் ஒரு தோசை நீங்கள் மூணு தோசையை ஒரு தோசையாக கொடுக்குறீங்களே இந்த கார சட்னி சூப்பருங்க இது எங்கேயோ நான் இந்த மாதிரி மெட்ராஸில் சாப்பிட்டது இல்லைங்க மைசூர் மசாலான்ட்டு மெல்பர்னில் எங்கள் ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன் இங்கே தான் நல்லாயிருக்கு போதுமா போதுங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்துச்சா மைசூர் மசால் தோசை இது கார தோசைன்றாங்க கார மசால் தோசை அதாவது ஒரு இன்கிரீடியன்ட் உருளைக்கிழங்கு மசாலான அந்த உருளைக்கிழங்கு வாசனை அந்த ஃப்ளேவர் வரணும்னு வடைனா அந்த உளுந்து ஃப்ளேவர் அந்த வாசனை வரணும்னு சட்னி போதியா அது கேத்தா மாதிரி இருக்கு நீங்கள் இருந்தீங்க தம்பி எந்த ஊரா நான் வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து வரேன் என்ன வில்லேஜ் பொதுட்டூர் பேட்டை அப்படின்னு சொல்கிறேன் பொதுட்டூர் பேட்டை அப்படின்ற வில்லேஜ்லேருந்து வரேன் நான் வந்து இங்கே இந்த மெஸ் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் வர்றப்போ வந்து என்ன ஆச்சுன்னா சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படி சாப்பாடு ஆர்டர் பண்ண பிறகு எந்த ஹோட்டல்லையுமே இல்லாத அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு இங்கே என்னன்னா ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டு முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட இலையை எடுத்துருவாங்க ஆனால் இந்த ஹோட்டலில் மட்டும்தான் அடுத்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க வச்சுக்கோங்க லைட்டாக சாப்பிடுங்க விருந்தாம்பல் ஆ அதான் விருந்தாம்பல் அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலும் சரி இல்லை உறவினர் வீட்டுக்கு போனாலும் சரி அந்த மாதிரியான விருந்தம்பல் வந்து நீ மறைஞ்சிருச்சு ஒரு மறைஞ்ச காலத்தில் தான் இப்போ இருக்கும் ஆனால் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட பிறகும் கூட வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து
நீ எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் கண்டிப்பாக அது கிடைக்கே கிடைக்காது. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இப்போ நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன். இன்னும் எனக்கு 1 hour தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி. ஆல் தி பெஸ்ட், அப்புறம் போய் எக்ஸாமை பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்பிட்டலாம் அப்படின்றதுக்காக எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்து அதுக்காகவே இந்த மெஸ்ஸில் சாப்பிட்டு இப்போ நான் திருவள்ளூருக்கு எக்ஸாம் எழுத போகிறேன். ஆல் தி பெஸ்ட், பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பராக சொன்னார் இல்லைங்களா. விருந்தோம்பல் சாப்பாடு ருசியாக இருந்தால் மட்டும் பற்றாது. விருந்தோம்பல் இப்போ நாங்கள் வந்தபோதே ஒரு 10 தரமாவது சட்னி கொண்டு வச்சுட்டே இருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் சொல்லுவாங்களாம், எம்ஜிஆர் சார் வந்து சாப்பிட்றப்போ இலையை பார்த்துட்டே இருப்பாங்களாம். வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட ஏதாவது குறையுதுன்னா அப்படி கண்ணுக்கு ஆட்டுவாங்களாம், உடனே அவங்க வேலை செய்கிறவங்க கொண்டு வைப்பாங்களாம். அந்த மாதிரி இங்கே வந்து இவங்க பார்த்து பார்த்து இலையை பார்த்து பார்த்து பரிமாறுறாங்க. அண்ட் டேஸ்ட்டு அல்டிமேட். இங்கே வைங்க, நாங்கள் பரிமாறிக்கிறோம். டாக்டர் ஒரு ஸ்பூன் வைங்க. இது சாப்பிட முடியலைங்க. இந்த பூரி வந்து இந்த உருளைக்கிழங்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தில்ல அந்த வாசனை ஃப்ளேவர் பாருங்கள், கரெக்டாக போட்டிருக்காங்க மசாலாலாம் மஞ்சத்தூள்லாம். பூரி வந்து நம்ம அம்மா செய்கிற மாதிரி இருந்துங்க. கோதுமை மாவு பாருங்கள், நல்ல நல்ல ஆட்டாவில் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் சுத்தமாக இல்லை, எண்ணெயே இல்லை, எண்ணெயே இல்லை. பார்த்துங்க, நாள் சாப்பிட முடியல. கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ண, இது பொங்கல் என்னங்க, பொங்கலில் முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க. பொங்கல் என்ன விலை? 30 ரூபா இல்லை, இல்லை இல்லை போதும், 30 ரூபா இல்லை பொங்கல், 30 ரூபா பொங்கலில் 300 முந்திரி பருப்பு, சூப்பராக இருக்கு பாருங்கள். எப்பா இங்கே வாங்க பிரதாப், என்னையா ஒவ்வொன்றும் இப்படி அசத்துறீங்க? பொங்கல் என்னங்க இவ்வளோ முந்திரி பருப்பு போட்டிருக்கீங்க? அவ்வளோதான் சார், ஏரியாவுக்கு அந்த மாதிரி நாங்கள் செய்யணும். சூப்பர். இது இந்த இடத்துக்கு திருத்தணிக்கு வந்து என்னன்னு கேட்டு வரணும். இங்கே வேல் மெஷின் சொன்ன எல்லாருக்குமே தெரியும் சார். இந்த மாதிரி சாப்பாடு போட்டால் யாருக்கு தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். சூப்பர். அண்ணனும் தம்பி அங்கே பாருங்கள், போட்டி போட்டு சட்னி சாம்பாரம் வைக்கிறாங்க. கூட்டம் இப்போ தான் 8 ஆக போது கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆ சார், உங்கள் பேர் சார்? மோகன். நீங்கள்? பிரவீன். பிரவீன். வேலு ஹோட்டல், ஓ வேலு மெஸ், என்ன பிடிக்கும் உங்களுக்கு இங்கே? எல்லாமே பிடிக்கும் சார், நல்லா இருக்கு. அப்படியா? ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை? பொங்கல் சூப்பர். சரி போய் சாப்பிடுங்க. வாங்க பிரதாப். சரி, பில் மட்டும் போட்டுருக்கீங்களா? சரி, இட்லி 3 இட்லி, 3 வடை, 1 காரதோசை, ஊத்தப்பம் வந்து 3 ஊத்தப்பம் நினைக்கிறேன், 2 ஊத்தப்பம். அது ஊத்தப்பமா அது? ஐயோ. அப்புறம் பொங்கல் ஒன்று, அதுக்கப்புறம் வேறு என்ன சாப்பிட்டீங்க தம்பி நீங்கள்? ஒரு பூரி, ஒரு இட்லி, ஒரு ஊத்தப்பம். கம்ப்யூட்டர்லாம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு இந்த கணக்கு படையும் வராது. என் ஹோட்டலில் இல்லை, 2 ஐட்டம் சொன்னால் அது மைண்டில் ஏற்றி பண்ணுறதுக்குள்ளே பைத்தியம் முடிச்சுருவீங்க. பாருங்கள் தம்பி கம்ப்யூட்டரோட வேகமாக போட்டுக்கிட்டே இருக்காரு. மோனிகா ரொம்ப கணக்கு பார்ப்பாரா? இல்லை, நல்ல மனுஷன். சூப்பர். 170 என்னங்க? 170 தானே வந்துச்சு? ஆமாம். சே, 200 ரூபா. வேலு மெஸ், சூப்பருங்க. இந்தாம்மா பாருங்களேன், பொங்கல் வந்து 30 ரூபா, 30 ரூபா. இதெல்லாம் ரேட்டு 30 ரூபாய்க்கு 3 வகை சட்னி சாம்பார், எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நன்றி சரவணன், நன்றி பிரதாப். ஒரு மனுஷனோட மனசுக்கு வயிறு தான் வழின்வாங்க, அந்த மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அவங்க மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. வேலு மெஸ் திருத்தணி வந்தால் தவறாமல் இங்கே வாங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களாம், பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்குது. ரொம்ப 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 சுத்தம் சுகாதார முறையில் தயாரிக்கிறாங்க. கண் கூடவே பார்த்தோம், சாப்பாடு ஒவ்வொன்றும் அற்புதம். பொங்கல் மிஸ் பண்ணாதீங்க, காரதோசை மிஸ் பண்ணாதீங்க, வடை மிஸ் பண்ணாதீங்க, இட்லி மிஸ் பண்ணாதீங்க. மெயினாக அந்த ஊத்தப்பம், ஊத்தப்பமா அது, அம்மா சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் வந்து சாப்பிடட்டோம் இந்த இடத்துல. அதே மாதிரி உங்கள் ஊரில் எந்தெந்த இடம் நல்லா இருக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து அங்கே ஷூட் பண்ணுறேன்.
அப்படியே உங்களெல்லாம் பார்த்த மாதிரியும் இருக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. தேங்க்யூ. சி யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட்.